வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது குடசப்பாலை என்கிற ஒரு மூலிகையை பற்றி. இந்த குடசப்பாலையோட மலையாள பேர் என்னென்னு பார்த்தோம்னா குடகப்பாலை, கன்னடத்தில் கொடகசனா, தெலுங்கில் கொடிசப்பாலை, சான்ஸ்கிரிட்டில் குடஜாம். பொட்டானிக்கல் நேம் பார்த்தோம்னா இது ஹோலாரேனா புபசென்ஸ் என்ன சொல்கிறாங்க. இது இந்தியா முழுதும் வளரக்கூடிய ஒரு குறுமரம் வகையை சேர்ந்தது. நல்ல உயரமான காடுகளில் இதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது 10 மீட்டர் வளரக்கூடிய ஒரு குறுமரம்னு சொல்லலாம். இது பொதுவாக இந்த மரங்கள் காடு பகுதியில் வளர்ந்துருக்கிறதுனாலும் இந்த தாவரத்தை எங்கே கீறினாலும் அது வெள்ளை நிற ஒரு பாலை வெளிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. பொதுவாக காட்டுப்பகுதியில் இயற்கையாக வளரக்கூடியது. சில இடங்களில் அலங்கார, அதாவது ஆர்னமெண்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அழகுக்காக வளரக்கூடிய சில பார்க்கில் சில ஹோட்டல்ஸில் கூட இதை வச்சுருக்கிறாங்க. சில வீடுகளில் கூட இதை வளர்க்கப்படுகிறது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ங்கிறதுக்காக இதுக்கு கருப்பாலை, கசப்பு வெட்பாலை, குளப்பாலை என்ற பெயர்களும் உண்டு. பட்டை, விதைகள், இலைகள் மருத்துவ பயன் கொண்டவை. குடசப்பாலை பட்டை விதைகள் ஆகியவற்றை நாட்டு மருந்து கடையில் வாங்கி உபயோகப்படுத்தலாம். என்னென்ன மருத்துவ பயன்கள் இது இருக்குதுன்னு பார்த்தோம்னா முழு தாவரமும் துவர்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. பட்டை பசியை தூண்டும், உடல் வெப்பத்தை குறைக்கும், குடல் புழுக்களை கொல்லும். கழிச்சல், நீரிழிவு, வெள்ளைக்கரப்பான், சிரங்கு இவைகளை குணமாக்கும், காய்ச்சலையும் கட்டுப்படுத்தும். விதை அல்லது பட்டை ஒரு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து 2 வேளை குடித்தால் சீத கழிச்சல் குணமாகும். வேரின் பட்டைகளை சேகரித்து கொண்டு கழுவி இடித்து ரசம் செய்ய வேண்டும். வேலைக்கு அரை கோப்பை அளவு ரசத்தை காலை மாலை 2 வேளைகள் குணமாகும் வரை குடித்தால் வயிற்றுப்போக்கு குணமாகும். அதிகாலையில் சிறிதளவு வெள்ளத்தை உட்கொண்டு பிறகு 1 சிட்டிகை அளவு விதைத்தூளை உட்கொள்ள வேண்டும். 7 நாட்களுக்கு இவ்வாறு செய்து வர குடல் புழுக்கள் வெளியேறும். விதைகளின் நிழலில் உலர்த்தி வறுத்து தூள் செய்து கொள்ள வேண்டும். 1 சிட்டிகை தூள் வீதம் தினமும் 2 வேளைகள் 3 நாட்களுக்கு உட்கொண்டால் எரிச்சல் உணர்வுகள் உடலிலிருந்து வெளியாகும், வயிற்று வலியை குணப்படுத்தும். பட்டையிலிருந்து குடிநீர் செய்து வாய் கொப்பளித்தால் பல்வலி தீரும். பச்சையான பட்டையை மைய அரைத்து நெல்லிக்காய் அளவு பசையாக உருட்டி 2 டம்ளர் நீரில் இட்டு காய்ச்சி கஷாயம் செய்து குடித்து வர வேண்டும். மேலும் பட்டைச்சாற்றை சம அளவு தேங்காய் எண்ணெயில் இட்டு நீர் மற்றும் வரை காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு மேல் பூச்சாக பூசி வரும்போது தோல் நோய்கள் குணமாகும் என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பயன்களே உள்ளது நம்ம சில பார்க்கில் பார்க்கக்கூடிய குடசப்பாலை என்கிற இந்த தாவரம். இதை எங்கேயாவது பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்கால சந்ததிகளுக்கு அதை அறிமுகப்படுத்தி வையுங்கள்.